தண்ணிய குடிச்சதுல ஏ பசுவுக்கு கூட 4 லிட்டர் இருக்கு. ஆமா மாலைக்கு கோனார் பொண்டாட்டி இருக்காளே மாலை அம்மா, உடனே பால் கூடினதுனாப்புல ஐயா குழந்தை பிள்ளை என்ன ஏ பெருமாள் கோனார இன்னைக்கு எந்த காட்டுக்குயா போச்சு? எந்த காட்டுக்கு போச்சு? அதிகமா கறக்கையா? ஆமா பால் அதிகமா இருக்க எந்த காட்டுல போய் மேய போச்சுன்னு கேட்ட. சரி உடனே அண்ணன் கேக்காரு, யாரு மாலைக்கு கோனாரோ தம்பிட்ட காக்காரு. அப்ப தம்பியான பெருமாள் கோனார் சொன்ன, என்ன நான் காடு வீட்டுல இருந்து அப்படி தெக்கோடி பரும பிடிச்சு போகணும்னு பார்த்தேன், அங்க இருந்து வயக்காட்டெல்லாம் கழிச்சு நம்ம பெருமாள் இருக்குல்ல அங்க எல்லாம் தண்ணி கிடைக்கல, அதை தாண்டி உப்படாதிமா கோயிலுக்கு கிழக்கோடி இழுப்ப குளத்துல கிழக்கடையில ஒரு குட்டம் கிடந்தது. அந்த இழுப்படி குளத்து குட்டத்துல நம்ம பத்துக்குள்ள போற தண்ணி காட்டிட்டு வந்த அண்ணா, ஏ அப்பா இழுப்ப குளத்து தண்ணி குடிச்சதுனால குட்டத்து தண்ணிக்கு தானே பால் கூட இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கே போயிருவோம், எங்க கரம்பதி நாட்டுக்கு போயிருவோம், களக்குடிக்கே போயிருவோம் என்று யாதவர்கள் ஒன்று கோடிய தங்கத்தினால் கோட்டை போட்டால் தடல் உரைக்கு போகும் என்று அந்த மாலைக்கு கோனார் முப்பாங்கி கோனார் ஈஸ்வரக்கா பெருமாள் கோனார் மாக்கா கோனார் மக்கள் மனைவியோட என் அம்பிகை ஆதிபராசக்தி இருக்க அருகில என் இழப்ப குளத்துக்கு செம்பரத்து கரவோரம் இப்படி கோட்டை கட்டி வாழ்ந்த காலம். அப்ப மாலைக்கு கோனார் பார்த்தா நம்ம கொண்டு வந்த தெய்வமோ பெரிய தெய்வம், ஆம்பரமுடையாரே நம்ம கும்பிட்டு வணங்க வேண்டும் என்று அந்த பெருமாள் கோரங்கார் ஐயாதீல கண்டுபிடிக்கணும் என்று எல்லாம் தெய்வமே ஜாக்கின ஆம்பரமுடையார் வாசலில என் மாலைக்கு கோனார் நின்னு, ஏ ஐயனா உன்னை தரையில சமந்து வந்தேன்னு, என்னுடைய வயக்காட்டுல சின்ன சின்ன களவா போகுத, இப்ப வாழை வெட்டக்கூடிய பருவமாச்ச, இப்பேற்பட்ட வாழை தோட்டத்தையும் வெட்டி களவாண்டு போயிடுவானோ என்று எங்க அப்பன் ஆம்பரமுடையார சாக்கி வச்சார்.
அப்படி ஜாக்கி வச்சு கும்பிட்ட காலத்தில் அந்த சித்தாத்தன் கரவாரத்திலே இருக்கு. மொட்டையம்பச்சேரி மொட்டையம்பச்சேரி குடும்பம், மொட்டையன் தட்டையன் சின்ன பூலா பிச்சா மடையடியா ஆமா தில்லாளித்தேவர் வல்லாளித்தேவர் இவங்க அந்த காலத்திலே கலவில கெட்டிக்காரனா. அந்த காலத்துல கலவில கெட்டிக்காரங்க யார பாத்தீங்களா? மொட்டையன் தட்டையன் சின்ன பூலா பிச்சா மலையடியா இப்பேற்பட்டவர் கூட அதுல சில்லாளித்தேவரும் வல்லாளித்தேவரும் கலவாங்க பாராவுக்கு. இப்படி கலவிலே கெட்டிக்காரங்களாக இருந்து எங்க ஐயா மாலைக்கு போனார் தோட்டத்தில். ஏ வாழக்கொலை களவாண்டே மாலைக்கு கோனார் சொல்லுதார். ஏ காவலாளிய, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு வாழை தோட்டம் போட்டு வாழை வெட்டக்கூடிய பருவத்துல ஊடு வாழக்கா வெட்டிருக்கப்பா, நீ பறவை காவலாளி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். அப்படி மாலைக்கு கோனார் சொல்லிட்டு வயலை விட்டு கரையில இறங்குதார். கரையில ஏறவும் எங்க ஆம்பரமுடையார் ஐயனாரு ரொம்ப வருத்தப்பட்டு வணங்குதார். உன்னை கொண்டு வந்து குல தெய்வமா கும்பிடுதானே, என்னுடைய பறவையன் தோட்டத்தில களவு போய்கிட்டு இருக்க, களவாங்க கண்ணன நீ பிடிச்சு தலையான, உனக்கு நித்திய கூட கிடையாது, ஏ ஆம்பரமுடையார் ஐயனாரன்னு அப்படி கும்பிட்டாரு மாலைக்கு கோனார். அப்ப கும்பிட்டு வருந்தவும் நேரம் ஆகிட்டது. வீட்டுக்கு வந்தார், மாலையம்மா சாப்பாடு வைக்க சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு சதி சாமா அசந்து உறங்குது நேரம். அந்த வடபச்சேரி மொட்டையம்பச்சேரியில இருந்து அந்த பழைய கலவு சின்ன சின்ன கலவா பாய்ச்சி பாத்தீங்களா, அப்பேற்பட்ட வாழைக்காய் நல்லா விளைஞ்சு சின்ன வேலைக்கு கொண்டு போனா ஒரு கொலைக்கு ஒரு மூட்டுக்கு 200 ரூபா உண்டு. அது கிடைச்சு போன் கள்ளத்தனத்துல வித்து பண்ணலாம். என்று மொட்டையன் தட்டையன் சின்னாம் பூலான் அந்த பிச்சான் மலையடியான் இந்த சில்லாளித்தேவர் வல்லாளித்தேவரும் அந்த பழைய களவுக்கு வராங்க. அப்படி வரக்கூடியவங்க வாழை தோட்டத்துக்குள்ள என்ன வாழைக்கா வெட்டு வாரா பயந்தாள்
உடனே எங்க மாலைக்கு கொனாரு மனை விட்ட எடி என்ன ஏ மாலை அம்மா என்ன நம்ம சாமியே களவாண்ட கள்ளன காட்டி கொடுத்துட்டுது சரி கண்ணு தெரியாம ஆக்கிருக்கான் அந்த களவாண்டவங்கள வந்து பாருன்னு சொல்லுது அதனால அந்த களவாணிகளை பார்க்க போனோம் அது மட்டும் இல்ல என்கிட்ட வந்து கனவுல சொன்னது இந்த களவாணிகளுக்கு அழியும் காலம் சாவ போற வயசாகி போச்சு அதனால பிடிச்சவங்கள அலுவலுவா வெட்டி துண்டு துண்டா கூறு வெட்டி ஆமா அவங்களை வெட்டின இடத்திலேயே அவங்கள அலுவா தீய வச்சு தீய வச்சு அங்கத்தை எரிச்சு சாம்பல ஆக்கிறனும் என்று எங்க ஆம்பளுடையார் வாக்களித்ததும் இத கேட்ட மாலைக்கு கோனார் முப்பாங்கி கோனார் கோனாரும் சும்மா வராங்க வயக்காட்டுக்கு பாரா காவலுக்கு எல்லாம் போறோம் காத்து கருப்பு வந்துடப்படாத எழுத்து கல்ல நம்மள மறைச்சிடப்படாத இல்ல கண்ணுல மண்ணெள்ளி சூத்திடக்கூடாது ஆமா களவாணி போய் காரியமா இருப்பான் கோபத்துல ஆத்திரத்துல புத்தில இழந்துறாங்க சாமி ஆம்பரவுடையார் சொல்லி இருக்குன்னு சொல்லித்திய பாத்து பவரிச்சு களவாண்ட கல்லனை தட்டி பத்தி விடுங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்தபடி இந்த ஜாமதி ஜாமத்துல பெருமாள் குளம் கரையில் இறங்கி வயக்காட்ட பாக்க அந்த மொட்டையன் தட்டையன் சின்னாம் பூலாம் பிச்சா மலையடியன் ஜெல்லாளித்தேவர் வல்லாளித்தேவர் எங்க ஆம்பரமுடையார் கண்ணு தெரியாம ஆக்கிருக்கவங்கள அப்படி கட்டி பிடிச்சு ஏதா இப்படி எல்லாம் கலாங்கலாம் வேண்டாம் உங்க கறி எம்புட்டு தண்டி இருக்கு வேலை பத்தி சாப்பிடலாம்ல உழைச்சா என்னடா வெயில் அடிக்கல உடனே கண்ணு தெரியாம இருக்கவங்கள பாரா காவலாளிய கூப்பிட்டு எப்பா இவங்களை வெட்டி களமாக்கணும் அதனால வாங்க போவோம் உக்கர பாண்டிய கிட்ட போய் ஒரு வார்த்தை வாக்கு கேட்டுத்தான் இவங்களை வெட்டணும் இவங்களை தாளசம் பண்ணணும் என்று மாலைக்கு கோலார் முப்பாங்கி ஈஸ்வரக்கா அந்த வாழை தோட்டத்தை விட்டு அப்படியே வடக்காக்க போய் உக்கர பாண்டியங்கிட்ட உள்ளத உள்ளபடி சொல்லவும் உக்கர மகாராஜா அப்பேற்பட்ட கல்லனை வெட்டி அவனை அங்கனே அங்கத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கிருங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தார் உத்தரவு கொடுத்த நாள்ல இருந்து உடனே மாலைக்கு கோலார் முப்பாங்கி கோலார் வெட்டினாரா ஈஸ்வரக்கா வெட்டினாரா அவங்கள வெட்டல பாரா காவலாளி வெட்டி துண்டு துண்டு ஆக்கி கல்லடிக்கு கட்டடிக்கு அவங்கள எருப்பரத்தி அப்படியே எரிச்சாச்சு அப்படி எரிச்ச காலத்தில் எங்க மாலைக்கு கோலாரு இந்த இடத்துல நமக்கு இடம் காணாது நம்ம ஆடு மாடு மேய்க்க உக்கர மகாராஜாட்ட உத்தரவு கேட்டு உக்கரங்கோட்டைக்கு அரமனைக்கு அங்க வடபகுதியில போய் இடம் கேட்டு ஆட்டுக்கடை மாட்டுக்கடை போடுவோமே என்று மாலைக்கு கோனார் ஆடு மாடுகளை பத்தி கொண்டு மாலைக்கு கோனார் முப்பாங்கியும் பெருமாள் கோனாரும் ஆடு மாடை கொண்டு உக்கரங்கோட்டைக்கு ஆடு மாடு கிடமறுத்தி அப்படி வாழக்கூடிய காலத்தில் ஒரு நாள் தினத்திலே எங்க ஐயா உக்கர மகாராஜா சிவங்கோயிலுக்கு வருகிறார் சிவங்கோயில வந்து பார்க்கார் அழகு இல்ல ஆக கொடிமரம் வெட்டி நட்டணும் இந்த சிவனை கும்பிட வேணும்னு மந்திரி தலையாரிய கூப்பிட்டு எப்ப இது சிவங்கோயிலு அதனால் சிவனுக்கு கொடிமரம் வெட்டணும் கொடிமரம் வெட்ட குற்றாலம் போய் வட பகுதியில கொடிமரம் அழகான மரம் இருந்தா வெட்டி கொண்டாந்து சிவங்கோயிலே கொடிமரம் நட்ட வேணும் என்று உக்கிரமராஜாவும் சொல்லியாச்சு இவளும் அங்க கடை போட்டு ஆட்டுக்கடை போட்டு மாட்டுக்கடை போட்டு மாலைக்கு முப்பாங்கி ஈஸ்வரக்கா அந்த பெருமாள் கோன எல்லாரும் அங்கதான் ஆட்டுக்கடை மாட்டுக்கடை இப்படி மகாராஜா சொன்னதுல இருந்து மந்திரி தலையாரி எல்லாம் கொடிமரம் வெட்டதற்காக அனடைய ஆசாரி எங்க கொத்தமாறும் மகராசாலை உணவு கொண்டு கொடிமரம்
வீக்க போற தான் கடந்து கடந்து கலநீர் கோளம் வழியாக
விட்டு அழுத கண்ணீர் விளக்கு விட்டு ஆக்கள் மகாரையா குட்டால மலையில இருந்த 64 பந்தி 21 கூட்டரவு
சொக்கனாச்சி அம்மேனோ மாயே
கூட மீனாட்சி படுத்த படுக்கலைய எந்திக்க முடியல. இந்த தெய்வம் எல்லாம் ஒரே அமுக்கா அமைக்கு போட்டது. அமைக்கு போடவும் அண்ணனாகிய மாலைக்கு கோனார், ஏ தங்கச்சி இப்படி ஒரு மக வந்த நேரம் என்ன, இது நடந்த பகை என்ன அப்படின்னு இங்க தங்கச்சிட்ட கேட்காங்க. மீனாட்சி சொல்லுதா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் சாப்பாடு தான் கொண்டு வந்து என் சங்க பிடிக்க கனவு பார்த்தேன், வேற என் கண்ணுக்கு எதுக்கு எதுவும் தெரியல. அப்பந்தான் நம்ம மாலைக்கு கோனார், ஏ தம்பி பெருமாள் கோனா, நம்ம தங்கச்சி சோர் சம்பந்துட்டு வந்தா வந்தா. ஆமா, பொல்லாத இடம், ஆமா தெய்வங்கள் கொலுவு இருக்கு இடம் இடம், அந்த தெய்வங்கள் குற்றம் இருந்தாலும் இருக்கும்போது இருக்கும். ஆமா, அதனால தம்பியே பெருமாள் கோனார், காடு வெட்டிக்கு போய் கருமேனி சித்தங்கிட்ட போய் கருமேனி சித்தங்கிட்ட குறி கேட்டு வா என்று மாலைக்கு கோனார் சொன்ன போது, உடனே தம்பி ஆகிய பெருமாள் கோனார் அம்மா தங்கச்சி நிலைமையை கண்டு கண்டு கலகுடிமா ஊரை விட்டு உடனே காடு வெட்டி கருமேனி சித்த சித்த குறி போட்டு பார்க்க, ஐயா யாதவரே, இது எந்த குற்றம் இல்ல, கிடையாது கிடையாது, மானிட குற்றம் கிடையாது கிடையாது, பேய் இல்ல பெஜாஜி இல்ல கிடையாது, உங்க தங்கை மீனாட்சி கூட அம்மா உங்களுக்கு சோறு சமந்திருக்கா, சமந்து வந்தாலா தலக்குடியில இருந்து உக்கரங்கோட்டை சிவங்கோயிலுக்கு வடக்க வடக்க, அந்த உக்கர மகாராஜா கோட்டைக்கு வடக்க வயக்காட்டுல கடை போட்டிருந்தியலா, போட்டிருந்தியலா பதுக்கடை ஆட்டுக்கடை போட்ட இடத்துக்கு உங்க தங்கச்சி மீனாட்சி சோறு கொண்டு வந்தாளா, வந்தாளா வந்தாளப்பா, சோறு கொண்டு வந்தவளை இருளப்பனும் காட்டுக்குழி மாடனும் மாடனும், உன் தங்கச்சிய சித்திர வேலை பண்ணி கழுத்தை நெரிச்சிருக்கான் நெரிச்சிருக்காங்க, அப்பேற்பட்ட தெய்வங்கள் மாமிசம் இல்லாம இது நாளும் கொலுவிருந்திருக்கு. அம்மா அது மாமிச வாட கேக்கு, அந்த தெய்வங்களை எல்லாம் நீங்க கும்பிட்டு வர வேண்டும் என்று எங்க காடு வெட்டி கருமேனி சித்தம் குறியிலே சொன்ன போது, உடனே பெருமாள் கோனாரானவர் அண்ணங்கிட்ட ஓடி வந்து சொல்லுதா, உடனே அண்ணா வேற எந்த குத்தமும் கிடையாதா கிடையாதா, நம்ம தங்கச்சி கூட வந்த தெய்வங்க தெய்வங்க யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா, சொக்கநாச்சி அம்மனும் ஈஸ்வரி தாயாரும் கருமேனி சித்த வாக்கு கொடுத்துட்டான் கொடுத்துட்டான், அதனால நம்ம அம்மா முப்புடாதிக்கு சத்தி இடத்திலே வரம் பெற்ற தெய்வங்கள் தெய்வங்கள் இந்த இலப்பக்குளம் தெங்கரையிலே நிலையம் போடணும் என்று எங்க ஐயா பெருமாள் கோனார் சொன்னபடி, அந்த மாலைக்கு கோனார், முப்பாங்கி கோனார், ஈஸ்வரக்க கோனார், இந்த இலப்பக்குளம் தெங்கரையில மாலைக்கு கோனார் வீட்டுக்கு வட வரத்த அருகில அருகில என் முப்புடாதிட்ட உத்தரவு பெற்று மாகாளி சந்தன மாறிட்ட உத்தரவு கேட்டு இங்க வந்த தெய்வங்களுக்கு இங்க சொக்க நாச்சி அம்மனுக்கும் சத்தியான தாயாருக்கும் அம்மனுக்கும் கரட்டு புலி மாடனுக்கும்
மாடு கிழமகமா மேய போட்டுண்டா போட்டும் போட்டும்பா மேய்ச்சி மாட்ட ஊருக்கு பத்திட்டு வா என்று எங்க மாலைக்கு கோனார் சொல்லவும் தம்பி ஆகிய பெருமாள் கோனார் அந்த 60 குப்பம் மாட்டையும் மாட்டையும் இளப்ப குளத்து கம்மாயை கடந்து கடந்து தெற்கு வாவ குளம் வழியாக பரம்பு காட்டுல மேஞ்சி மேஞ்சி அந்த குற்றாலம் சித்தாத்தம் கரையில தண்ணி காட்ட வேணும் என்று எங்க பெருமாள் கோனார் மாடுகளை அடித்து திரட்டி திரட்டி சித்தாத்தங்கரையிலே தண்ணி காட்டுதா ஆமா அப்படி தண்ணி குடிக்க மாடுகள் எல்லாம் தண்ணிய குடிச்சிக்கு ஆமா அதுல எருமை மாடுகளாம் ஆமா ஆமா அங்க போனது எருமை மாடு ஒண்ணு எழுதிருக்கு ஆமா கூட போனதா எரும மாடு அப்பேற்பட்ட எருமை மாட்டுல மாட்டுல ஒரு மாட கொம்பு ஆமா அர எருமை அக்களி கொம்பா களி கொம்பு களி கொம்பு கிளை கொம்பு நர எருமை எங்க புதிய முத்துக்கு நிலையம் போட்டு ஆஜாரி கொடை கொடுத்துட்டு மூணாவது நாலு நாலு என் முத்து புதியவனுக்கு மாலை போட்டு கும்பிட்ட மாலைய களத்தல களத்தல இந்த கிளி கொம்பு நர எருமை அந்த சிலையோடு சிலையாக போய் உரசுது 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 ஆமா உரைச்சி அந்த முகத்தை கொண்டு சிலைய அப்படியே ஒரு மேல முத்து புதியவன் களத்தில் கிடந்த மாலை அந்த கிளி கொம்பு நர எருமை தலம் மண்ட கொப்புக்குள்ள விழுந்து மாலை விழுந்து ஆமா கொம்புக்குள்ள விழுந்து அப்படியே மாலை போட்டு போட்டு மாட்டோட வருது ஆமா அந்த எருமை கிளி கொம்பு நர எருமைய என்ன குழுக்குள்ள கொண்டு வந்து அடைக்கவும் எங்க மாலைக்கு கோனார் மனைவி மனைவி மாலை அம்மா பால் கறக்க வேணும்னு என்று பாலி ஜம்ப கையில் எடுத்து எடுத்து அந்த கிளி கொம்பு நர எருமை கிட்ட பால் கறக்க வாரா 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 பால் காம்ப பிடிக்க பால் காம்புல இருந்து ரத்தமா வடியுது 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 உடனே மாட்டு முகத்தை பார்க்க மாட்டு நெத்தியில மஞ்சள் இருக்கு இருக்கு மாட்டு கழுத்துக்குள்ள மாலை கிடக்கு மாலை கிடக்கு மாலை உடனே ஐயா பெருமாள் கோனார கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன ஐயா புதுசா இருக்கு இருக்க இருக்க என்ன நம்ம கிளி கொம்பு நர எருமை கழுத்துல மாலை கிடக்க 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 ஐயா நெத்தியில மஞ்சனையா இருக்க இருக்க கறக்கும் பால் ரத்தமா வருத 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 ஐயா உடனே தன்னுடைய கணவன் மாலைக்கு கோனாரிட்ட மாமா மாலை அம்மா சொல்லுதா ஆமா அப்படி ரத்தமா வருதுன்னா பியாஜி பஜாஜி ஒண்ணு இருக்காது 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 நம்ம குடும்பக்காரன் ஜெய்வனை வச்சாலும் அப்பா வச்சிருப்பான் வச்சிருப்பான் ஆமா கூடி இருக்கிறதுக்கு போராம இருக்கும் 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 சொத்து வாங்கறதுக்கு கேடு பண்ணுவான் ஆமா நஞ்ச பிஞ்ச வாங்கறதுக்கு ஏ வாங்கிக்கிட்டு போறான்னு போறாங்கன்னு நினைப்பான் ஆமா போராமையும் போட்டியும் உண்டு இல்ல உண்டு அப்ப மாலைக்கு கோனார் தம்பிய கூப்பிட்டு கூப்பிட்டு தம்பி கிளி கொம்பு ஆமாப்பா நர எருமை பால் ரத்தமா வருது வருதான் வருது அது கழுத்துல மாலை கிடக்கு கிடக்குப்பா இது மாயம் தெரியணும்னா காடு வெட்டில போய் போய் அந்த கருமேனி சித்தங்கிட்ட பழோடியும் குறி கட்டிட்டு வாய்ந்து வந்து எங்க மாலைக்கு கோனார் தம்பியா அனுப்பும் போது தம்பியானவர் பெருமாள் கோனார் ஓடியாரு எப்பா நம்ம மேட்ச மாடு கிளி கொம்பு நர எருமை மாலையும் மஞ்சனையும் கரக்கடத்துல ரத்தமாக வந்திருக்க 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 இது நம்ம அண்ணன் ஆதும் பண்ணுவார என்று காரவெட்டிக்கு வந்தார் கருமேனி சித்தனை கூப்பிட்டு பார்த்தார் ஆமா கூப்பிட்டு காட்டார் ஐயா நான் இந்த காட்டு வழியாக மாடு பத்திட்டு போனேன் போன ஐயா இழுப்ப குளத்துல இருந்து தெற்கு தெற்கு வாவக்குளம் பரும்பு காட்டு வழியாக போனேன் மாடு மேய்ச்சி சித்தாத்தான் கரையில தண்ணி காட்டி காட்டி நான் வீட்டுக்கு வந்தேன்னா உடனே கருமேனி சித்தன் குறி போட்டு பார்த்ததுல ஐயா என்ன சித்தாத்தங்கள தண்ணி காட்டினீரா காட்டின காட்டின உங்க கிளி கொம்பு நர எருமை என்ன ஆச்சாரிமாரு கும்பிடும் தெய்வம் தெய்வம் முத்து புதியவன் ஆமா முத்து புதியவன் கழுத்துல நடந்த மாலைய மாலைய அந்த கிளி கொம்பு நர எருமை சொரணாவி செலையில இருந்த மாலையை கொண்டு வந்திருக்கு வந்திருக்கப்பா அதுதான் அந்த ஐயாவுடைய குத்தம் ஆமா யாரு முத்து புதியவன் குத்தம் ஆனா அந்த தெய்வம் எருமை கிடாவோட வந்திருக்கு வந்திருக்கு வந்திருக்கப்பா வந்திருக்கும் தெய்வத்தை ஆமா உங்க ஆம்பரவுடையார் வாசல்ல வாசல்ல எங்க முத்து புதிய சுவாமி என்று நிலையம் போட்டு போட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அங்க
பெருமாள் கோனார் இடத்துல வாக்கு கொடுத்தா கொடுத்தான். உடனே தம்பி ஆகிய தம்பி ஆகிய பெருமாள் கோனார் ஓடி வரா அண்ணங்கிட்ட வந்த அண்ணா அண்ணா மாடு மேய்க்க போன இடத்துல தெற்கு பாபக்குளம் சித்தார்த்தம் கரையில கரையில அந்த தெற்கு ஓரத்திலே மாடு அமைத்திருந்த நம்ம கிளிக்கொம்பு நிறைய அந்த முத்து புதியவன் ஜலைகளை ஜொரனாவி மாலையும் கழுத்துல பாட்டு பாட்டு மஞ்சளையோட வந்திருக்கான் காடு வெட்டி சித்தம் சொல்லிட்டான். அந்த தெய்வம் நம்மளோட தான் நிக்கான் நிக்கான் நிக்கான். அதனால நம்ம வீட்டுக்கு வடவரம் வடவரத்துல இந்த இழப்ப குளத்து கரை தென்புறத்துல ஆம்பரமுடைய வாசலேல குடும்பங்களை முன்ன நின்று காத்திடமா முத்து புதிய